கிராமப்புற விவசாயிகள் படும் துன்பம், குறிப்பாக கிராமப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய வறட்சி, விவசாயிகளுடைய நலன் என்பது இன்றைய காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு வர்த்தகர்கள் மட்டுமல்ல, பன்னாட்டு வர்த்தகர்களும் நம்முடைய விவசாயத்தில் உரத்தின் மூலமாக, விதைகளின் மூலமாக அல்லது பொருள்களை வாங்குவதன் மூலமாக விவசாயிகளை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். விவசாய தொழிலாளிகளுக்கு ஒரு மாற்றுப்பணி கிடைக்காமல் இந்த வறட்சி காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுத்துறை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறையினுடைய பாதிப்பை எதிர்த்து இங்கே பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சேலம் ஒரு காலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர உருக்காலைகளையெல்லாம் தனியார் மயப்படுத்துவதற்கான முயற்சிக்குவதை எதிர்த்து வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இன்று முறைசாரா தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழிற்சங்க இயக்கத்திற்கே ஒரு பெரிய சவாலாக வந்திருப்பது, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பது, 8 மணி நேர பொழுதுபோக்கு என்பதெல்லாம் காலாவதியாகி 14 மணி நேரம், 12 மணி நேரம் என்று சுரண்டக்கூடிய ஒரு காலமாக இது மாறியிருக்கிறது. அந்த பகுதியை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை தொழிற்சங்கங்கள் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்சங்கங்களுடைய இந்த முயற்சி, குறிப்பாக சிஐடி எடுக்கக்கூடிய முயற்சி, சமீபத்தில் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய, சென்னையில் நடத்தியிருக்கக்கூடிய எழுச்சி மிக்க போராட்டங்கள், நடுத்த வர்க்கத்தை சார்ந்த வங்கி ஊழியர்கள் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்கள், இவைகளெல்லாம் ஒரு குவி மையமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் ஒரே நாளில் அனைத்து போராட்டங்களையும், விவசாயிகளுடைய போராட்டம், விவசாய தொழிலாளியுடைய போராட்டம், ஆலை தொழிலாளியுடைய போராட்டம் என்பதை ஒரு குவி மையமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. இப்படி நான் சொல்வது 25ஆம் தேதி நடந்த ஒரு பந்த் என்பது அதற்கான ஒரு துவக்கம். அதே போன்று ஒரு நீண்ட நாள் போராட்டத்தையே இந்த அரசினுடைய கொள்கைகள் எடுத்து நடத்த வேண்டியிருக்கிறது. தொழிற்சட்டங்கள் அத்தனையும் மாறிவிட்டது. ஒரு தொழிற்சாலையில் யாரை வேண்டுமென்றாலும் அப்ரண்டிஸாக எத்தனை காலம் வேண்டுமென்றாலும் வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். காலவரையற்ற ஓவர் டைம் கொடுப்பதற்கான சட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகளை இது கடுமையாக பாதித்திருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது, குறிப்பாக படித்து வேலை இல்லாத ஒரு எண்ணிக்கை என்பது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு புள்ளிவரப்படி 60% இன்ஜினியரிங் பட்டதாரிகள் இப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேறவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி அரசு 150,000 பேருக்கு மேல் வேலை கொடுக்க முடியவில்லை. மோடி அரசு இன்று நவீன தாராளமயத்தை அமுலாக்குகிற பொழுதே ஜாதியவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது. ஜாதிய மோதல்கள், மத மோதல்கள் நவீன தாராளமயத்துக்கு உதவும் என்று அவர்கள் நம்பி ஒரு மதவாத அரசை உருவாக்குவதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொழிலாளி வர்க்கம் கவலைப்பட வேண்டிய ஒன்று. இந்த மே தினத்தில் ஜாதியவாதமும் மதவாதமும் வளரும் என்று சொன்னால் அது உழைப்பாளி மக்களை பிரிப்பதற்காக என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஜாதி ரீதியாக உழைப்பாளிகளை பிரிப்பது, மத ரீதியாக உழைப்பாளிகளை பிரிப்பது, இது சுரண்டலுக்குத்தான் உதவி செய்யுமே தவிர சமுதாயத்துக்கு உதவி செய்யாது. கல்வி என்பது கடைச்சரக்காக இருக்கிறது. இந்த கல்வி என்பது அனைவருக்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தொழிற்சங்க இயக்கம் நடத்த வேண்டும். வேலையில்லாத வாலிபர்களுக்கான போராட்டத்தை தொழிற்சங்க இயக்கம் நடத்த வேண்டும். உழைக்கும் பெண்கள் என்பவர்கள் இன்று வேலை இடங்களில் கடுமையாக துன்புறுத்தப்படுகிறார்கள். அவருடைய பிரச்சனையையும் தொழிற்சங்கம் எடுக்க வேண்டும். குவிந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட தொழிற்சங்கம், நான் சார்ந்திருக்கக்கூடிய சிஐடியு மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தால் போதாது. பரந்துபட்ட அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இந்த மே நன்னாளில் வருகிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய மத்திய அரசும், ஒரு நிலையற்ற சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றை நோக்கி மக்களை தயார் பண்ண வேண்டியிருக்கிறது. கொள்கை ரீதியான ஒரு மாற்றுக்கான வழி உபயோகிக்க வேண்டியிருக்கிறது. தொழிற்சங்க இயக்கம் வெறும் பொருளாதார கோரிக்கைகளுக்குள் தன்னை அடக்கி கொள்ளக்கூடாது. தொழிற்சங்க இயக்கம் இன்றைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய அரசியல் ஒரு பயங்கரமான மாறுதலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோ பிரிட்டனோ பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஒரு வலதுசாரி காற்று வேகமாக வீசி கொண்டிருக்கிறது. அந்த வலதுசாரியினுடைய காற்றினுடைய தொடர்ச்சி யுத்தத்துக்கிட்டு செல்ல வேண்டும் என நினைக்கிறது. கொரியாவிலே ஒரு யுத்தத்தை துவக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. அப்படி ஒரு யுத்தம் துவங்கும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு மூன்றாவது உலக யுத்தம் வருவதற்கான வாய்ப்பையான் அது உருவாக்குமே தவிர மனித குலத்துக்கு நாசத்தை ஒடிவிக்கும். ஒரு முறை ஈன்ஸ்டைனிடம் கேட்டார்கள், இரண்டாவது உலகம் முடிந்த பிறகு மூன்றாவது உலகம் வந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். விஞ்ஞானி ஈன்ஸ்டன் பதில் கூறினார், எனக்கு மூன்றாவது உலகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான்காவது உலக யுத்தத்தில் மக்கள் கல்லாலும் மண்ணாலும் தான் சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று சொன்னால் உலகம் அழிந்துவிடும் என்று அர்த்தம். அழிவை நோக்கி இன்று அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தை அழிப்பதற்கான ஒரு ஏகாதிபத்தியை வெறி பிடித்தவர்கள் இன்று ஆட்சியிலே இருக்கிறார்கள். அதற்கு உதவக்கூடிய முறையில் இந்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்தியா இன்று அமெரிக்காவினுடைய இளைய பங்காளியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இராணுவ உடன்பாடுகளை செய்து கொள்ள பார்க்கிறது. அத்துடன் இராணுவ பயிற்சிகள் செய்கிறது. இஸ்ரேலுடன் ஆயுதங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு செல்கிறார். இஸ்ரேலுக்கு செல்வது தவறல்ல, ஆனால் இஸ்ரேலுக்கு எதற்கு செல்கிறார் என்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். நாடு அதை எதிர்பார்க்கிறது. ஆக இன்றைய உலகம் கடந்த காலத்தை விட மிக மிக ஒரு சிக்கலான காலத்தை நோக்கி தொழிலாளி வர்க்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சவாலை தொழிலாளி வர்க்கம்தான் சந்தித்து முறியடிக்க முடியுமே தவிர வேறு எந்த வர்க்கத்தாலும் செய்ய முடியாது. ஆகவேதான் கருத்தாலும் கரத்தாலும் பாடுபடக்கூடிய அத்தனை பேரும், அறிவுஜீவிகள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்காக தொழிலாளி வர்க்கத்திற்கு தயார் பண்ண வேண்டியிருக்கின்றது. பொருளாதார கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே, சாதகமான சட்ட உரிமைகளை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே, இழப்புகளை தவிர்ப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஒரு அரசியல் மாற்றத்திற்கான தேவை வந்திருக்கிறது. ஊழல் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிறது. ஏராளமான பத்திரிகை திறந்தாலே ஊழலாக இருக்கிறது. கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கலகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. காஷ்மீர் பிரச்சனை என்பது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்பது தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதோ இந்தியாவினுடைய கோடியில் நடக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல. மாறாக இந்தியா முழுதும் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்று இளைஞர்கள், பெண்கள், பள்ளி மாணவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே இராணுவத்தை அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசு எதிர்கட்சிகளுடன் யோசனையின்படி அங்கே போராடக்கூடிய அனைத்து பிரிவினரையும் அழைத்து பேச வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி அரசு நிராகரித்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் நம்மிடம் இருக்குமா அல்லது காஷ்மீர் நம்மை விட்டு போய்விடுமா என்கிற நிலைமையை இன்றைய அரசு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நாளாக இந்த மே தினத்தை பார்க்க வேண்டும். பரந்துபட்ட சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக, அதற்கு நடவடிக்கை கூட எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாற்றப்பட வேண்டும். வரக்கூடிய ஆண்டு ஒரு போராட்ட ஆண்டாக, ஒரு மாற்றுக் கொள்கைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக, இடதுசாரி ஜனநாயக இயக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த மே தினத்திலே நான் கருதி சொல்ல வேண்டிய செய்தி.